வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர பட்சணம் முறுக்கு தான் அந்த முறுக்கு நம்ம எப்படி ரொம்பவே டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் செய்யிறது தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த முறுக்கு மாவு பாத்தீங்கன்னா நான் 4 அழக்கு பச்சரிசிக்கு 1 அழக்கு உளுந்துன்ற ஈக்குவேஷன்ல தான் எடுத்துக்கேன் பச்சரிசி பாத்தீங்கன்னா நல்லா கழுவி வெயில்ல காய போட்டு நல்லா ட்ரையா காஞ்சிருச்சு அதுக்கப்புறமா உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா பொன் முறுவல நல்லா வறுத்துடணும் அதாவது நம்ம பருப்பொடிக்கெல்லாம் நம்ம எப்படி வறுக்கிறோம் அந்த மாதிரி நல்லாவே உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த காஞ்ச அரிசி அந்த உளுந்து ரெண்டுமே மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸாவே அரைச்சிட்டு வந்துடணும் அரிச்சுன்னு வந்துட்டு நல்லா வந்து ஜலிச்சு வச்சிருக்கேன் சோ எந்த ஒரு பட்சணம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதுமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து முதல்ல ஜலிச்சிடணும் ஏன்னா அதுல எந்த விதமான சின்ன சின்ன அரிசிங்க அந்த மாதிரி கூட மாட்டிருக்கலாம் சோ நம்ம வந்து பட்சணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா சில சமயம் அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் சோ எந்த ஒரு பட்சணம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நல்லா வந்து மாவை ஜலிச்சுடணும் ஜலிச்சுட்டு இப்ப இதுல என்னென்ன பொருள் சேர்க்கலாம்ன்றத வாங்க பார்க்கலாம் இப்ப இந்த முறுக்கு மாவுல பாத்தீங்கன்னா பெருங்காயமும் தூள் உப்பும் பாத்தீங்கன்னா போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சமா வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமா வந்து கருப்பு எள்ளு இப்ப வாணல்ல கொஞ்சமா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டுத்தையும் சூடு பண்ணி நம்ம மாவுல கொட்டி கலந்துக்கலாம் எண்ணெயும் வெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அத மாவுல சேர்த்துலாம் எண்ணெய் சூடா இருக்கு சோ மெதுவா பார்த்து பொறுமை கலரிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியானதுல கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுருங்க இது கூடவே எள்ளு சேர்த்துடலாம் இப்ப கரைச்சு வச்ச பெருங்காயம் உப்பு தண்ணி இதையும் சேர்த்துடலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்ப தேவையான அளவு தண்ணியை லேசா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு பிசைஞ்சாச்சு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சு பாருங்க சப்போஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா லேசா தண்ணி தெளிச்சு கூட நீங்க பிசைஞ்சிக்கலாம் இப்ப மாவு வந்து முறுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கவர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவா கட் பண்ணிட்டு அதுல முறுக்கு புரிஞ்சு வச்சுக்கோ நம்ம டக்குன்னு ஈஸியா எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்ப நம்ம முறுக்கு அதுல போட்டுடலாம் முறுக்கு பாத்தீங்கன்னா டக் டக்குன்னு வந்து திருப்பி போடுவேன் கொஞ்சம் செவக்கட்டும் செவக்கட்டோன்ட்டு நம்ம திருப்பி போடலாம் நம்ம நடுவுல கலர ஆரம்பிச்சுன்னா முறுக்கு பாத்தீங்கன்னா புண்டுக்கும் நம்ம ஒரே முறுக்கு பாத்தீங்கன்னா இங்க செவக்கத்துக்குள்ளே இந்த கட் பண்ணி வச்ச இந்த பீசஸ்ல நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம் ரோஷினி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புழிஞ்சு வச்சிருக்கா இப்ப எப்படி இருக்குன்னு இது செவந்தட்ட பிறகு இதை எடுத்து போட்டுடலாம் ஒரு பக்கம் செவந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் மிதமான தீயிலேயே செவக்கட்டும் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் முறுக்கு செவந்துடுச்சு இப்ப எடுத்துடலாம் ரொம்பவும் கருகி விடாம பாத்துக்கணும் வெளியே எடுத்தாலும் அந்த ஹீட்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முறுக்கு வந்து செவக்கும் இப்ப ஒரு முறுக்கு எடுத்தாச்சு இப்ப ரோஷினி புழிஞ்சு வச்ச அந்த முறுக்கு எடுத்து எண்ணெயில போட்டுடலாம் நம்ம டைரக்டாவும் அந்த வாணலையே புழிஞ்சிடலாம் பட் ஒரு சமயம் வந்து பிரிஞ்சு போயிடும் முறுக்கு சோ இந்த மாதிரி கவர்ல அந்த மாதிரி புழியும் போது இந்த கார்னரை பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒட்டிக்கும் சோ நம்மளுக்கு பிரியாம முறுக்கு வரும் ஒரு ஒரு நிமிஷம் செவக்கட்டோன்ட்டு திருப்பி போடலாம் இப்ப ராவா இருக்கும் போது திருப்பி போட்டீங்கன்னா பிரிஞ்சிடும் சோ ஒரு நிமிஷம் செவக்கட்டோன்ட்டு திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாம அழகா இருக்கும் முறுக்கு நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு தயாராயிடுச்சு இப்ப இது எப்படி இருக்குன்னு நம்ம ரோஷினி கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம் இந்த ரோஷினி
டேஸ்டா கிறிஸ்பியான முறுக்கு தயார் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது உங்கள் குமணம் ஸ்பெஷல். தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது முறுக்கு தான். அந்த முறுக்கை நம்ம எப்படி செய்யறதுன்னா, நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டா